திண்டுக்கல் மாவட்டத்திலேயே முதல் முறையாக காந்திகிராம் அறக்கட்டளை. காந்திகிராம் அறக்கட்டளை சார்பாக அரசினர் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு நடமாடும் சொகுசு பேருந்தில் கணினி பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பாறைப்பட்டி ஊராட்சியில் அரசினர் நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக நடமாடும் சொகுசு பேருந்தில் கணினி பயிற்சி வகுப்பு சின்னாலப்பட்டி காந்திகிராம் அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டது. இதில் காந்திகிராம் அறக்கட்டளை ஆத்தூர் பிளாக்கில் வேர்ல்ட் ஆன் வீல் ஹெச்பி மற்றும் ரெடிங்டன் அறக்கட்டளையின் ஆதரவுடன் டிஜிட்டல் எழுத்தறிவு திட்டத்தை செயல்படுத்துகிறது. இத்திட்டம் இன்று ஆத்தூர் தொகுதி எஸ்பாறைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தொடங்கப்பட்டது. தலைமை ஆசிரியை மேரி ஜூலியானா அனைவரையும் வரவேற்றார். மாணவர்களுக்கு டிஜிட்டல் அறிவை வழங்கிய காந்திகிராம் அறக்கட்டளைக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மேலும் ஏழாம் வகுப்பு மாணவர் பிரியதர்ஷன் எழுத்தறிவின் டிஜிட்டல் முக்கியத்துவம் மற்றும் டிஜிட்டல் அறிவின் தற்போதைய சூழ்நிலை மற்றும் கணினி உபகரணங்கள் மற்றும் கற்றல் முறைகளை வழங்குவதற்கு அரசின் ஆதரவு குறித்து மிக அழகாக பேசினார். இந்நிகழ்வில் நிர்வாக அறக்காவலர் சிவக்குமார் டிஜிட்டல் கல்வியறிவு கிராமப்புற மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் நகர்ப்புற மாணவர்களுக்கு சமமானது என்றும் டிஜிட்டல் அறிவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை பயன்படுத்த மாணவர்களை ஊக்குவித்தார். அதன் பின்னர் தொகுதி கல்வி அலுவலர் தேவா ஆரோக்கியதாஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு டிஜிட்டல் அறிவை வலுவூட்டும் முயற்சியில் ஈடுபட்ட காந்திகிராம் அறக்கட்டளைக்கு பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு கல்வித்துறைக்கும் மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என கூறினார். இதனையடுத்து ஆத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தர காந்திகிராம் அறக்கட்டளைக்கு கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்வில் கல்வி அலுவலர் தேவ ஆரோக்கியதாஸ் சிறப்புரையாற்றினார். நிர்வாக அறக்காவலர் சிவக்குமார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கணினி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் ஏழுமலையான் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் பாறைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் ராமபாலாஜி, செயல் அலுவலர் நட்ராஜ், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மாயப்பன், பள்ளி மேலாண்மை குழு தலைவி வினிதா, சக மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காந்திகிராம் அறக்கட்டளை நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் செய்திருந்தார்.